ஹாய் காய்ஸ், புதுசாக ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கவிதையோட தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். வாங்க என்ன விதி செய்யலான்னு பார்க்கலாம். காணொளியில் கால் நேரம், கணினியிலே அரை நேரம், முகநூலிலோ முழு நேரமும் முத்தெடுக்கும் மூர்க்கங்கள், அனுபவ குவியலை புதைத்துவிட்டு அடுத்தவர் நிலை சேகரிக்கும் அவலங்கள், தொலைதூர உறவுகளை தொட்டுவிட்ட தொலைபேசி இன்று ஒரு வீட்டு உறவுகளை வெட்டிவிட்ட வேதனைகள், கையில் மையெடுத்து காகிதத்தில் எழுதுதல் கடந்த காலமெனும் கண் துடைப்புகள், நிதம் நிதம் புகைப்படம் எடுத்து நின்னையே வியக்கும் நித்திரை கோலங்கள், காட்சி பொருட்களை காதல் செய்தமையால் காடுகள் அழியும் கர்ண கொடூரங்கள், சேமித்த நகைகளுக்கெல்லாம் செருவாட்டில் திருடன் தொல்லை, வங்கியில் வட்டித் தொல்லை, கழுத்திலோ கல்வனோ காலனோ எனும் கணக்கு தொல்லை, கொள்ளையில் பறித்த கொய்யா கோவையெல்லாம் கோயம்பேட்டில் கூர்க்காய்களாய், குறைந்த விலையென்று குதூகலிக்கும் கொடுமைகள், வாங்காத காருக்கு வசதி செய்தமையால் வாழைக்கு இடமில்லை எனும் வருத்தங்கள், வீழ்வதை வாழ்வென நினைக்கும் இவ்விந்தைகள் மாற்ற இயற்கையோடு இயைந்த வாழ்வே எமதென இனி ஒரு விதி செய்வோம். என்னோட இந்த கவிதை நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் காய்ஸ்.